திரைப்பட இயக்குனரும் எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் நடிச்சு வந்த மாரிமுத்து மாரடைப்பு காரணமா நேற்று காலமானாரு. சீரியலுக்காக டப்பிங் பேசி கொண்டிருந்தப்போ ஏற்பட்ட அசௌகரியம் காரணமா மாரிமுத்து அவரே காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் மரணம் அடைஞ்சிருக்காரு. இது குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் பேசியிருக்காரு. இத பற்றி இந்த வீடியோல பாக்கலாம். நடிகர் மாரிமுத்து பல வருடங்களுக்கு முன்பே தமிழ் சினிமாவில அறிமுகமாகி இருக்காரு. ஆனா ஆரம்பத்துல இவருக்கு பெரிய அளவுல ரெகக்னிஷன் கிடைக்கல. பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போதுதான் சின்ன திரையின் மூலமா பெரிய அளவுல பேசப்பட்டு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று காலை டப்பிங் பேசி கொண்டிருந்த நிலையில அவருக்கு சில மணி நேரங்களிலேயே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவரே தைரியமா ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்த நிலையில அங்க அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. இது சின்னத்திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரை ரசிகர்களையும் நடிகர்களையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இது குறித்து நேற்று காலை முதல் திரையுலகினர் மாரிமுத்துவின் மரண செய்தியை கேட்டு கடும் சோகத்துல இருக்காங்க. இந்த நிலையில அவர் இறந்ததற்கான காரணத்தை பற்றி அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் ஆனந்தகுமார் பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நெஞ்சு வலி வந்தப்போ மாரிமுத்து அவரே தான் காரை ஓட்டிட்டு வந்தாரு. கார் ஓட்டிட்டு வந்த அவரால் காரை விட்டு கீழே இறங்கவே முடியல. அவருக்கு மூச்சு விடவும் கஷ்டமா இருந்துச்சு. எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சோம். இருந்தாலும் அவரை காப்பாத்த முடியல. வாயில நுரை நுரையா வந்துட்டே இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு சொன்னோம், அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பின்னர் எங்களுடைய ஆம்புலன்ஸ்ல தான் அவருடைய உடலை வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்னு தெரிவிச்சிருக்காரு. அதோடு தொடர்ந்து பேசியவர், மாரிமுத்து தானே காரை ஓட்டிட்டு வராம வேற யாராவது கார் ஓட்டி வந்திருந்தா அவரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். இப்படி நெஞ்சு வலிக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. இது மாதிரியான டைம்ல காரை ஓட்டவோ நடக்கவோ வேற ஏதாவது கஷ்டமான வேலைகளையோ பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் ஆனந்தகுமார் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களையும் மாரிமுத்து அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க.